அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய தைப்பூசத்தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் தைப்பூசத்தோட சிறப்புகள் பற்றியும், இன்றைய தினத்தில் தொட்டதெல்லாம் துலங்க, நம்மளுடைய வறுமை நீங்கி ஐஸ்வர்யம் பெருக, முருகப்பெருமானையும் வள்ளலாரையும் எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியும், நம்ம வீட்டில் வேல் வழிபாடு செய்யும் முறையை பற்றியும், அதனால் நாம் அடையக்கூடிய பலன்கள் மற்றும் இன்னும் பல தகவல்கள் பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளப்படலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை முருகப்பெருமானை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு ஏற்ப, தை மாதம் பிறந்துட்டாலே வரிசையா வரக்கூடிய தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்களும் திருவிழாக்களும் அதுக்கப்புறமா விரத தினங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள பக்தி பரவசத்துல ஆள்படுத்திடும். அந்த வரிசையில தைப்பூச திருநாள் அப்படின்றது முருக வழிபாட்டுக்கு மிகவும் உரிய நாளாவே வந்து சொல்லப்படுது. அதுவும் இந்த வருடம் வந்துள்ள தைப்பூசம் அப்படின்றது ஜனவரி 18 செவ்வாய்க்கிழமை தை 5 தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு செய்தாவே நாம மிகுந்த பலன்களை அடைய முடியும். அதுவும் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வருவது அப்படின்றது நமக்கு இரட்டிப்பு பலன்களை தரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. இன்றைய தினத்துல அனைத்து முருகன் கோவில்களிலும் இந்த தைப்பூச திருநாள் மிகவும் சிறப்பாகவே வந்து கொண்டாடப்பட இருக்கு. இந்த நிலையில நாம வீட்டிலிருந்தே முருகனை நினைத்து எந்த முறையில இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் நாள் முழுவதும் பூஷ நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகப்பெருமானை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடுகள் செய்தா வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்க பெறும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாம இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா, இந்த தைப்பூச திருநாள் இவ்வளவு விசேஷமாக கொண்டாடப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். சிவபார்வதியோட மகனா பிறந்த முருகன் வைகாசி விசாகத்தன்று தோன்றியதால அந்த நாளை வைகாசி விசாகம் அப்படின்னு சிறப்பா கொண்டாடுறோம். ஆறுமுகனாக பிறந்த முருகன் 6 ரூபங்களையும் ஒரே ரூபமாகிய கார்த்திகை திருநாள் தான் கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடப்படுது. அது மாதிரி அன்னையிடம் வேலை வாங்கி வேல்முருகனாக நின்ற தைப்பூசம் வெகு விமர்சையாக பக்தர்களால தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருது. ஐப்பசி மாதம் சஷ்டியில் அந்த வேலை கொண்டு அசுரர்களை முருகப்பெருமான் அளித்தார். இதனால வேல் வழிபாடு செய்வது அப்படின்றது நம்முடைய துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை ஒழித்து நல்வாழ்வு கிடைக்க செய்யும் அப்படின்னு நம்பப்படுது. வள்ளியை திருமணம் புரிந்த பங்குனி உத்திரமும் முருகனுக்கு விசேஷமான நாளாவே வந்து போற்றப்படுது. பார்வதி தேவி கிட்ட முருகன் வேல் வாங்கிய நாள்தான் தைப்பூச திருநாள். இந்த நாளில் கோவில்களுக்கு சென்று காவடி எடுக்கிறது, பால் குடம் தூக்குவது, தீ மிதிப்பது, வேல் வழிபாடு செய்வது அப்படின்னு பக்தர்களோட அலைமோதல் அதிகமாகவே இருக்கும். எதிரிகளுடைய தொல்லை நீங்க தைப்பூச திருநாளில் முருகனை மனமாத நினைந்து வழிபாடு செய்தா சகலமும் வெற்றியாகும். அது மட்டுமல்லாம சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் இந்த தைப்பூச திருநாளில் சூரியனோட அம்சமா இருக்கும் சிவனும் சந்திரனோட அம்சமா இருக்கும் பார்வதி தேவியும் இணைந்து தங்களுடைய ஆற்றலை ஒரு சேர வெளிப்படுத்துறாங்க. இதனால பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அதிதீத சக்தி கொண்டுள்ள இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு முழு நேரம் விரதம் இருக்க முடியாட்டினாலும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லது. இன்றைய தினத்துல பாலும் பழமும் மட்டும் உட்கொண்டு முருகனை மனமாற நினைத்து நாம பூஜை செய்ய வேண்டும். ஆறுமுகனுக்கு 6 அகல் விளக்குகள்ல நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு. இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு போய் முருகனையும் அவர் வைத்திருக்கும் வேலையும் வழிபாடு செய்கிறவங்களுக்கு தடைகள் அகன்று நினைத்த காரியம் கைகூடும். தைப்பூச நாளில் தான் இந்த பிரபஞ்சத்தில் நீர் உருவாகி நீர் மூலமாக அனைத்து உயிரினங்களும் தோன்றியதா புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா உயிர்களோட பிறப்புக்கு காரணமான இந்த தைப்பூச நாளில் நம்முடைய சகல பாவங்களும் தீர முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தரிசிக்கணும். தம்பதிகளாக சென்று தைப்பூச விரதம் இருந்து முருகனை தரிசித்து வந்தா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை வந்து தலை தோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த விரதத்தை வந்து கடைபிடித்தா அவங்களுக்கு இடையே அந்த சண்டை நீங்கி நல்லதொரு ஒற்றுமை வந்து கூடும். மேலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைப்பூசத்தன்னைக்கு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து 8 முறை வலம் வந்து வணங்கினா தீராத எத்தகைய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு.
தேவர்களோட குருவாயிருக்கிற குருபகவானோட அருளை பெறணும் அப்படின்னாலும் இந்த தைப்பூசத்தனைக்கு குருபகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி குருபகவானுக்கு உரிய மந்திரம் உச்சரித்து நீங்க வணங்கிட்டு வரலாம். அடுத்ததா இந்த தைப்பூச வழிபாட்டை நாம வீட்டிலிருந்து எப்படி மேற்கொள்வது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த வருடத்துக்கான பூச நட்சத்திரம் எப்ப தொடங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 18 தை 5 தேதி அதிகாலை 5:58 மணிக்கு தொடங்கி அன்றைய நாள் முழுவதுமே வந்துட்டு இருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூச நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்கிறதுனால அதிகாலை எழுந்து நீராடி திருநீர் வந்து பூசிக்கணும். பூஜை அறையை வந்து சுத்தம் செய்துட்டு சுத்தமான ஆடை உடுத்தி பூஜை அறையில் எல்லா படங்களையும் அலங்காரம் செய்து முருகனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து வச்சுக்கிறோங்க. வேல் அப்படின்றது முருகனுடைய அம்சமாகவே பாவிக்கப்படுறதுனால வேல் வச்சிருக்கவங்க கட்டாயமாக வேல் வழிபாடு இன்றைய தினத்தில் வந்து செய்யுங்க. வீட்டில் பஞ்சலோக வேல் வைத்திருக்கிறது அப்படின்றது வீட்டுக்கு காவல் தெய்வமாக அமையும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி வேல் இல்லாதவங்க முருகனுடைய பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு வந்து போகிறப்போ அங்கே இருந்து இந்த வேலை வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க. வேல் வச்சிருக்கவங்க அதனை கங்கை நீர் இருந்தது அப்படின்னா கங்கை நீரால் அபிஷேகம் வந்து செய்யலாம். இல்லை அப்படின்னா சாதாரண தண்ணீராலையும் அபிஷேகம் வந்து செஞ்சிடுங்க. அதற்கப்புறமா காய்ச்சப்பட்ட சுத்தமான பசும்பால் கொண்டு அபிஷேகம் வந்து செய்யணும். அதற்கப்புறம் பன்னீர் கொண்டு சுத்தம் செய்துட்டு செம்பு பித்தளை இல்லை அப்படின்னா வெள்ளி கிண்ணம் இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசியை வந்து நிரப்பி மலர்களால் அலங்காரம் வந்து செய்து நடுவில் இந்த வேலை வந்து சொருகி வச்சுடுங்க. வேலுக்கு மஞ்சள் குங்குமம் ரெண்டு புறமும் நாம் வந்து இட்டுக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வேல் கிடையாது, நாங்கள் எப்படி வந்து வேல் வழிபாடு செய்வது, அதுவும் இந்த தைப்பூச திருநாளில் வேல் வழிபாட்டை எந்த முறையில் செய்வது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு சூட்சமமான சுலபமான வழிமாட்டு முறையையும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். சுத்தமான மஞ்சள் தூள் இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறேங்க. முடிஞ்சால் மஞ்சளை வாங்கி நீங்கள் மில்லில் கொடுத்தும் அரைச்சி வச்சுக்கலாம். கலப்படம் இல்லாத மஞ்சள் தூளாக நீங்கள் இந்த பூஜைக்கு வந்து பயன்படுத்தணும், அது நம்முடைய விருப்பம்தான். எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறோங்க. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரையும் எடுத்துக்கிறோங்க. இது ரெண்டையும் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு பன்னீர் வந்து ஊற்றி நல்லா வந்து கொலைச்சு அந்த மஞ்சளை தொட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறை சுவற்றில் வேல் வந்து வரையணும். இந்த மாதிரி நீங்கள் வேல் வந்து வரைகிறப்போ மனதார வாய் நிறைய ஓம் முருகா அப்படின்ற மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரிந்தபடி ஒரு வேலை அழகாக வந்து அந்த செவத்தில் வந்து வரைஞ்சிருங்க. இப்படி வேல் வந்து வரைஞ்சிட்டு வேலோட நடுவில் விபூதியோட 3 கோடுகள் வந்து இட்டு, அதாவது பட்டை போடுவோம் இல்லையா விபூதி வச்சு, அந்த மாதிரி பட்டை வந்து போட்டுட்டு அந்த பட்டைக்கு நடுவே ஒரு குங்குமத்தையும் வந்து வச்சிடுங்க. இப்போது உங்கள் வீட்டில் சக்தி வாய்ந்த வேல் வந்து வந்துருச்சு. இந்த மஞ்சள்னால நீங்கள் வரைந்த வேலை வேலனாக பாவித்து தினந்தோறுமே வேல் வழிபாடு உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டு வரலாம். அதுவும் இந்த தைப்பூச திருநாளனைக்கு இந்த வேல் வழிபாட்டை நீங்கள் தொடங்குறது அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. இப்போ வேல் வரைஞ்சாச்சு, அடுத்து நாம் பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மண் அகல் விளக்கில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சிடலாம். நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் செவ்வரளி மரல்கள் சாற்றுவது அப்படின்றது மிகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் உதிரி புஷ்பங்களை கையில் எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச முருகனோட மந்திரங்களை கூறி நீங்கள் பூஜிக்க ஆரம்பிக்கலாம். ஓம் முருகா சரவணபவனே போற்றி அப்படின்னு உங்களுக்கு எந்த மந்திரம் எளிதாக தெரியுதோ அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் முருகனை பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். கந்த சஷ்டி கவசம் தெரிந்தவர்கள், கந்த குரு கவசம் தெரிந்தவர்களும் நீங்கள் அந்த கவசங்களை சொல்லியும் முருகனை பாடி துதிக்கலாம். உங்களுக்கு முருகனுக்குரிய 108 போற்றிகள் தெரிந்தது அப்படின்னா குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே அந்த 108 போற்றிகளையும் சொல்லி முருகப்பெருமானை வந்து துதிக்கலாம். முருகனுக்கு நைவேத்தியமாக படைக்கிறதுக்கு உங்களால் இயன்ற நைவேத்தியங்களை வந்து செய்து படைக்கலாம். சிறப்பான நைவேத்தியங்களாக வந்து சொல்லப்படுவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், அதே மாதிரி செவ்வாழை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை, இது போன்ற பழங்களையும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைத்து முருகனுடைய அருளை இந்த நாளில் நிச்சயமாக வந்து பெற முடியும். இறுதியாக தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி நீங்கள் உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைப்பூச விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும், ஆரோக்கியமான உடல் உண்டாகும், உங்களுடைய நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடும். தைப்பூச திருநாளனைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் துவங்கினாலும் அந்த காரியம் சிறப்பாகவே முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை மனதில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் முருகப்பெருமான இன்றைய தினத்தில் வழிபாடு வந்து செய்யலாம்.
இறைவன் ஒளிவடிவில் இருக்கிறார் அப்படின்றத உணர்த்தியவர் வள்ளலார் பெருமான். அது மட்டுமல்லாம மக்களுடைய பசி தீர்க்கிறதுக்காகவும் இன்றும் அவருடைய பெயர்ல அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும் ஜீவஜோதியில இரண்டர கலந்த வள்ளலார் பெருமானையும் இந்த தைப்பூச திருநாளில் வணங்குறது அப்படின்றது நமக்கு இரட்டிப்பு பலன்களை வந்து பெற்றுத்தரும். அதோடு கூட உங்களால் முடிந்த அளவுக்கு வள்ளலாருடைய பெயரை சொல்லி ஒரு நாலு பேருக்காவது தானம் வந்து செய்யணும். தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லப்படுவது அன்னதானம். இந்த அன்னதானம் செய்யறதுனால நாம வாழ்நாள் முழுவதும் வறுமை நீங்கி நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வை முடியும் அப்படின்னு ஐதீகம் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானையும் வள்ளலாரையும் வணங்கி உங்க வாழ்வில் நீங்க அடைய வேண்டிய அத்துணை சுகங்களையும் அடைய வேண்டும் என கூறி நானும் உங்களுக்காக அந்த முருகப்பெருமானையும் வள்ளலாரையும் வணங்கிக்கிறேன். இதோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.